உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. நம்முடைய நுகர்வோர் பேரியக்கத்தினுடைய சேர்மன், கல்வியாளர், இந்த பகுதிகளிலெல்லாம் கல்வி உதவித்தொகை, அந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் குறிப்பேடுகளை எல்லாம் வழங்கி, இந்த பகுதியிலே அவருடைய குடும்பம்தான் கல்வி வளர்ச்சிக்காக இந்த பகுதியிலே கடமை தவறாமல் பணியாற்றுகின்ற அருமையான மாமனிதர் நம்முடைய எஸ்ஆர் அனந்தராமன் அவர்கள். அவருடைய குடும்பம்தான் டான் நீட் ஜேஇஇ வகுப்பு எடுத்து இன்றைக்கி நிறைய மாணவ மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை நடத்தி கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு சகோதரர் எஸ்ஆர் அனந்தராமன் அவருடைய குமாரர் ராஜ்குமார் அவர்களும் சுரேஷ்குமார் அவர்களும் இந்த பணிகளை எல்லாம் மிகச்சிறப்பான முறையில் வழிநடத்தி இன்றைக்கு இந்த பாளையம் பகுதி மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்கான நம்முடைய குறிப்பேடுகள், டான் குறிப்பேடுகள், டானுக்கான தேர்வு, ஜேஇஇ வகுப்பு என்று கல்வியிலே இந்த பகுதி மக்கள் வளர்ச்சிக்காக அரும்பணி ஆற்றி வருகிற ஒரு கல்வி குடும்பத்தைச் சேர்ந்த சேர்மன் எஸ்ஆர் அனந்தராமன் அவர்கள் பல்வேறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பயண அனுபவங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தர இருக்கிறார்கள். வருகை தர இருக்கின்ற சேர்மன் எஸ்ஆர் அனந்தராமன் அவர்களை கருத்துரை வழங்க வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் கூட்டம் இரண்டு மாதத்துக்கு நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இன்று நடைபெறக்கூடிய கூட்டம் மிக சிறப்பாக உள்ளது, வித்தியாசமாக உள்ளது. இந்த கூட்டத்திற்கு வந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் பெரியவர்களையும் எனது அன்பான வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். இன்று வந்துள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்துக்களை மிக அருமையாக சொன்னீர்கள். அது மிக பயனுள்ள தங்கள் அனுபவமிக்க கருத்துக்களை எல்லாம் சொன்னீர்கள். என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் ஆர்வம் அவர்கள் சில இடர்கள் அவர் சந்தித்ததை எல்லாம் சொல்லும்போது மிக நெகிழ்ச்சியுடன் இருந்தது. அதற்கு தீர்வாக நம்முடைய நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய செயலாளர் கணபதிசுப்ரமணியன் அவர்கள் மிக அருமையாக பதில் சொன்னார்கள். இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களுடைய சிறப்புகள் சொல்ல வேண்டுமானால் நிறைய உண்டு. கணபதி சுப்பிரமணியம் அவர்கள், நீங்கள் சாதாரணமாக ஒரு கவிஞர் தமிழாசிரியர் நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வந்தால் மாவட்ட கலெக்டருடன் நேருக்கு நேராக அமர்ந்து விவாதம் பண்ணக்கூடிய அளவில் கருத்துக்கள் உடையவர். நம்முடைய மாவட்ட டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், போலீஸ் அதிகாரிகள் யாரும் சரி கூப்பிட்டா வந்தாச்சுன்னா அவங்க அழகாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் இந்த இயக்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு மிக ஒரு முக்கியமான அமைப்பாக உள்ளது. இப்போ இந்த மாதிரி கூட்டம் நடத்தும்போது நம்ம முதல்ல மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் நடத்த தான் இருந்தது. ஆனால் அவர் கணவன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வரும்போது நீங்கள் வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லியாச்சுன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்குமேன்னு சொன்னாங்க. நான் முதல்ல யோசித்தேன், நம்ம வந்து வெளிநாடு போகிறது ஒரு சிறப்பு தான், அது ஒரு சாதனையாக நினைத்து கொண்டு நம்ம என்னத்தை சொல்வதுன்னு நினைத்தேன். ஆனால் அவர்கள் மிகவும் உற்சாகப்படுத்தி கண்டிப்பாக அதை நடத்துங்கள்ன்றாங்க. நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த அமைப்பு எப்படி ஏற்பட்டது என்றால், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எப்படி வந்தது என்றால், நான் வந்து தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன், சிபிசி பள்ளிகளுடைய சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். எங்கள் தலைவர் திரு கே ஆர் நந்தகுமார் அவர்கள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டார். அவர் என்ன சொன்னார்னா, நானும் என்னுடைய துணைவியாரும் ஐரோப்பாவில் வடக்கே உள்ள ஸ்காண்டினேவியன் நாடுகளுக்கு விஜயம் செய்கிறேன். ஸ்காண்டினேவியன் நாடுகள் என்னென்ன அப்படின்றால், ஃபின்லாந்து, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், இன்னும் சில நாடுகள் நாங்கள் போக இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். முதல்ல அதுக்காக விசா ஒரு மாதம்னாலேயே நம்ம வாங்கணும். அதற்காக
இது ஏஜெண்ட்டுகளுக்கு நான் தொடர்பு கொண்டு எங்களுடைய பணத்தொடர் உங்கள் பணத்தையும் செலுத்தி விட்டேன்னு விட்டேன். விசாவுக்கான கட்டணத்தை என்னுடைய கட்டணத்தை செலுத்தினாங்க அப்படின்ட்டாங்க, பாஸ்போர்ட் அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. அது என்னமோ என்னுடைய கட்டணத்தை அவர் கட்டினதுனால நான் சரின்ட்டேன், நான் வரேன். நான் வந்து வரலாற்று பாடத்தில் முதுநிலை பட்டம் எம்ஏ வாங்கியிருக்குது. அதனால் ஐரோப்பிய நாடுகளுடைய அமைப்பு ஜியாகிரபிக்கல் அதனுடைய வரலாறு ஓரளவு நம்ம படித்ததுனால அதை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆர்வம் வந்தது. நான் வாரண்டேன். அதை பார்த்தோன்னா அந்த கிராண்ட் ராயல் ட்ராவல்ஸ் சொல்லி சேலத்தில் ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு, அவங்க தான் ஏற்பட்டிருக்காங்க, அவங்க தொடர்பு கொண்டாங்க. அதற்கு ஆரம்பத்தில் அதுக்கு தொகையை வந்து எவ்வளோன்னா 2,40,000 கட்ட சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு 2,500 கம்மி, ஏன்னா நீங்கள் வந்து விசாவுக்கு பணம் இன்னொருத்தர் கட்டிட்டாருண்டு. அப்போ நான் நினச்சேன் அவர் வந்து என்னமோ நிறைய இருக்குன்னு பார்த்தா 2,000 ரூபா இருக்குது. அது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழியில் போகும்போது ஒரு சாவியை கிடச்சிட்டு அந்த சாவி நல்லாயிருக்கு, இந்த சாவி வீணாக்க வேண்டாம்னு சொல்லி இரும்பு சாவி அதை வைத்து கொண்டு அது சேரக்கூடிய கதவு நிலை வீடு நம்ம கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அதை நான் வந்து கடைசியில் பணம் கட்டி போகக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். இதில் நம்முடைய முக்கியமானவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, வெளிநாடு போகும்போது என்னென்ன முன்னேற்பாடுகள் என்று ஒரு சிலது இருக்குது, நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜில் அது வரக்கூடியது. எப்போதுமே மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இலங்கை அல்லது மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு போகிற மாதிரி இது நாடு இல்லை. ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கு போனோம்னா எல்லாத்தையும் ரொம்பவும் கண்டிப்பு கட்டுப்பாடு உண்டு, எல்லாரும் போக முடியாது. அதுக்காக என்ன செய்யணும்னா அவங்க அவங்களுடைய எம்பசி அந்தந்த நாடுகளுடைய தூதரகம் சென்னையில் இருக்குது, கிளைகள் இருக்குது, அவங்களுக்கு நம்முடைய பாஸ்போர்ட்டை அனுப்பி அவர்கள் கூப்பிடக்கூடிய நேரத்தில் நம்ம போனோம். அதுக்கு நம்முடைய ட்ராவல் ஏஜென்ட் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணார். நாம் புறப்பட்டது 24 மே. 20 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க சென்னையில், அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது அங்கே ஏகப்பட்ட கெடுபடி, என்னுடைய பாஸ்போர்ட்டு அதுக்கு முன்னால் உள்ள பழைய பாஸ்போர்ட்டு ரெண்டையும் பார்த்தாங்க, பேன் கார்டு ஆதார் கார்டு சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க, பேங்கில் பணம் வச்சுருக்கணும், அதுக்காக அந்த பாஸ்புக்குடைய கிரெடிட் நோட்டு கொண்டு போகணும், அதில் இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தான்னா இன்கம் டேக்ஸுடைய என்னுடைய ரிட்டர்ன் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் சரி பார்த்து அவர்கள் திருப்தினா தான் நமக்கு விசா கொடுப்பான். விசா என்றால் அந்த நாட்டுக்கு சென்று வருவதற்கு தங்குவதற்கான அனுமதி தான், அவ்வளோதான் விசா. அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட்டில் உள்ள ஆட்களை சரி பார்க்கறதுக்கு நம்முடைய கைகளுடைய எல்லா விரல்கள், நம்முடைய ஃபோட்டோ ஒன்றுனா எடுத்து 2-3 மணி நேரம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் வெளியே விட்டான். அதுக்கப்புறம் இந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா அங்கே உள்ள எம்பசி உடனே நமக்கு அனுமதி தராது, இதை நேராக டெல்லிக்கு அனுப்புவாங்க, அவங்க ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. அதெல்லாம் சரி பார்த்து கொடுக்கலாமா விசா, அவருக்கு அனுமதி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா என்பதை டெல்லி தான் தீர்மானம் செய்யணும். எனக்கு 24 புறப்பட்டதுக்காக 22ஆம் தேதி வரைக்கும் வரல எனக்கு அனுமதி, மற்றவங்க வந்துட்டு கடைசியில் எனக்கு அனுமதி வந்ததுன்னு ஃபோன் வந்தது, நான் புறப்பட்டு போனேன். நாங்கள் போகும்போது எப்படின்னா ஒரு 34 பேர் நம்ம போனோம். 34 பேரில் ஒரு பாதி பேர் வந்து பள்ளிகள் நடத்தக்கூடிய நிர்வாகிகள், மீதவங்க மற்ற பல தொழிலில் உள்ளவங்க எல்லோரும் எங்கூட வந்தாங்க. ஆனால் அங்கே வந்து வந்ததில் 30 பேர் வந்து குடும்பமாக வந்தாங்க, அவங்க மாப்பிள்ளை பொண்ணு எல்லோரும் சேர்ந்து வந்தாங்க. நான் வந்து எங்கள் வீட்டம்மா வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தனால நான் மட்டும்தான் போனேன் கூட. அங்கே போயிட்டு அந்த டூரில் கலந்து கொண்டு போது நான் வந்து ஏதோ சாதாரணமாக மலேசியா சிங்கப்பூர் போயிருக்கும்போது அது எப்படி அது மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அந்த நாடுகளுக்கு இந்த நாடுகளும் ரொம்பவும் வித்தியாசம், முற்றிலும் வித்தியாசம். அது அங்கே போயிட்டு வந்த பிறகு ஒரு 12 நாள் அங்கே பிரயாணம் சேர்ந்த பிறகு நான் பெற்ற அனுபவங்கள் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வந்ததாக நினைத்தேன். அது அதிர்ஷ்டம்னது அதனுடைய அனுபவங்கள் ரொம்ப உயர்வாக மேன்மையாக இருந்தது.
ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லுகிறேன். என்ன என்றால், இங்கிருந்து வெளிநாட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம மாதிரி ஆட்களா, இவருடைய அனுபவத்தில் நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆள் வடிவத்தில் நிறத்தில் வித்தியாசம் இருக்கும், கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அடிப்படையில் ஒரு நாட்டு நடப்பு குடும்ப வாழ்க்கை வித்தியாசம் இருக்காது. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் அங்கே போய் பார்க்கும்போது என்னென்ன எனக்கு அனுபவம் கிடைத்தது என்றால், முதல்ல இங்கேருந்து நம்ம அந்த ரூட்டை உங்களுக்கு தெரியணும் இல்லையா, இதெல்லாம் ஒரு நாலஞ்சுக்கா தான். மீனம்பாக்கத்தில் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது, ஒன்று டொமஸ்டிக், இன்னொன்று இன்டர்நேஷ்னல். டொமஸ்டிக் என்பது இந்தியாவிற்கு உள்ளே உள்ள இடங்களுக்கு விமானம் மூலம் போகிறதுக்கு டொமஸ்டிக், உள்நாட்டு பயணம் இடம். இன்டர்நேஷ்னலுங்கிறது சென்னையில் இருந்து இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்தந்த நாடுகளுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஏரோப்ளைன் புறப்பட்டு அங்கேருந்து வந்து இறங்கும். அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நம்ம போனோம். ராத்திரி 23ஆம் தேதி 11 மணிக்கு போக வேண்டியது. ஏன்னா ஒரு ஏரோப்ளைன் புறப்படுச்சுன்னா 3 ஹவர்ஸ் முன்னாலே அங்கே இருக்க சொல்கிறாங்க. இருக்க சொல்லும்போது அந்த ஏஜெண்ட் தரக்கூடிய அந்த ஏர் ஃப்ளைட்டுடைய டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நேராக அந்த எந்த கம்பெனி ஏரோப்ளைனில் நம்ம போகிறோமோ அந்த கம்பெனியினுடைய கவுண்டருக்கு போனோம். அங்கே போய் இதை காமிச்சாச்சுன்னா அதில் இருந்து போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. போர்டிங் பாஸ் என்றால் ஏரோப்ளைனில் அமர்வதற்காக சீட் நம்பர், உள்ளுக்கு போகக்கூடிய கேட் நம்பர், எப்போ புறப்படுது எல்லாமே விவரம் இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு உடனே மறுபடியும் வெளியே போக முடியாது. நம்மகிட்ட உடம்பில் சாதாரணமாக ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு போனாலும் வெறும் பாட்டில் வச்சுக்கலாம், தண்ணி உள்ள தண்ணி இருக்கக்கூடாது கொட்ட சொல்கிறாங்க, இல்லை குடிச்சுக்கோ அப்படிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சில பாக்கெட்டில் கொக்கோ கோலா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்க. இதே மாதிரி இரும்பு பொருட்கள், கத்தி, பிளேட் ஐட்டங்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஆனால் செல்ஃபோன், அதுக்குண்டான பவர் பேங்க்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து அந்த கையில் இருக்கிறத கொண்டு போனோம். 7 கிலோ வரைக்கும் அனுமதி உண்டு. மற்றபடி நாங்கள் 10-12 நாள் தங்குறோம்னு வச்சுக்கலேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு போகாமே தனி லக்கேஜ், அது ஒரு 25 கிலோ வரைக்கும் அனுமதி கொடுக்கும். அது அந்த ஏர்ப்ளைன் அடியில் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம கையில் கொண்டு போகிறது 7 கிலோ வரைக்கும் ஹேண்ட்பேக்கில் கொண்டு போகலாம். அது அவங்க என்னென்ன கொண்டு போகலாம்னு அவங்க சொல்கிறாங்க. நான் போனது மிக மிக குளிரான இடங்கள். அந்த இடம் வந்து வட துருவத்துக்கு பக்கத்தில் போகிறோம். நம்ம இங்கேருந்து பக்கத்தில் இங்கேருந்து அந்தமான் தீவு போகிறோம் அல்லது கம்போடியா போகிறோன்னா பக்கம், அது வடக்க வட துருவம் அருகில் நம்ம போகிறதுனால அங்கே வந்து குளிர் பிரதேசம் என்பதுனால அவர்கள் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு மஃப்ளர் வச்சுக்கோ, கேப் வச்சுக்கோ, ஸ்வெட்டர் வச்சுக்கோ, காலில் வந்து ஷூ போட்டுக்கணும், சாக்ஸ் போட்டுக்கணும், குளிர் வராதுக்கு க்ளவுஸ் போட்டுக்கோ, எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்க. அவ்வளவு ஏற்பாடு போகிறத நம்ம போக முடியுங்க. இதெல்லாம் ஒரு ஏற்பாடு தான். சென்னையிலேருந்து புறப்பட்ட விமானம் வந்து கட்டார்னு சொல்லி அரேபியாவில் ஒரு இடம் இருக்குது, இங்கே தோஹா என்ற ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே ஒரு 2 மணி நேரம் இருந்த பிறகு அடுத்த ஏர்ப்ளைனில் ஏறி நேராக ஃபின்லாந்துக்கு போனோம். ஃபின்லாந்துங்கிறது ஹில்சன்கி தலைநகர் கொண்ட ஒரு இடம். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னு. அது தூரம் வந்து எப்படி இருக்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சில பேருக்கு, நாங்கள்லாம் இவங்கெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் தான், அதே ஒரு ட்ரைனிங் உண்டு எங்களுக்கு. நம்ம போன ரூட் வந்து அதுக்காக நாம் ஒரு வால் மேப்பு கொண்டு வந்திருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது உலகப்படம். உலகத்தில் எல்லா நாடுகளும் உண்டு. இந்த மாதிரி நீளத்தில் உள்ள கடல், இது பூராமே நிலம். பொதுவாக சொல்லுவாங்க உலக நிலப்பரப்பில் 1/4 தான் நிலம், 1/3 கடல் நின்று சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவானது இந்த இடத்துல சென்னை இருக்குது, அந்த சென்னையில் இருந்து புறப்பட்டு நேராக அரேபியா, இந்த இடத்துல அரேபியா,
கட்டாக இருக்கிற நாடு. அங்கே வந்து ஏர்போர்ட்லாம் தங்கணும், வெளியே போக முடியாது. அங்கே ஒரு 2-3 மணி நேரம் இருக்க சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி நேராக இதை ஸ்காண்டியன் நாடுகள், இதை ஃபின்லாந்துக்கு போகிறோம். ஃபின்லாந்து இந்த இடத்துல போய் இறங்குறோம். இங்கேருந்து போகிறதுக்கு எப்படின்னா 13.5 மணி நேரம் ஏர்போர்ட்லேயே ஆகுது. முதல்ல ஒரு 5 மணி நேரம் அந்த அரேபியாவுக்கு போகிறது, அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம், அவ்வளோ நேரம் அந்த ஃப்ளைட்லேயே இருக்கணும். ஆனால் அங்குள்ள ஃப்ளைட் வந்து கொஞ்சம் நாகரிகமாக வசதியாக வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணம் உண்டாங்க, ஆனால் நல்லா வச்சுருக்கான். அதாவது உலகத்தை அனுபவிக்கணும்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க நிறைய செலவு செய்கிறாங்க. வாழ்க்கையில் உயர்வான நமக்கு சுகம் தரக்கூடிய வாழ்க்கை என்னவோ, வசதி என்னவோ, அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அது உணவினாலும் சரி, துணிமணிகளிலும் சரி, வாகனங்களிலும் சரி, இல்லம் வீடுகளிலும் சரி, ரோடுகள் சரி, எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போகிறோம். இதில் அதுக்கு முன்னால் நம்ம ஒரு செல்வது என்ன சொல்லணும்னா, நம்ம நாடு ஐயா அழகாக சொன்னார், இந்தியா வந்து வறுமையாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு 130 கோடி மக்களை பெற்று வச்சுருக்கீங்க, அவளுக்கு எப்படி சாப்பாடு போடுவாங்க, அவளுக்கு எப்படி உடை வாங்கி கொடுத்துருவாங்க, அப்போ வறுமை இருக்கத்தானே செய்யணும்னு சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான காரணம், அது ஏற்றுக்கொள்ள காரணம் தான். ஆனாலும் வேறு சிலதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், நம்முடைய ஊர்களில் தார் ரோடு போடுறோம். அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா, அரசாங்க அலுவலகம் நடத்துவதற்கு பில்லு கட்டுது, ஹவுசிங் போர்டு வீடு கட்டுது இங்கே தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ரோடுங்க போட்டாச்சுன்னா 1-2 வருஷம் கழித்து மறுபடியும் ரிப்பேர் ஆகிடுது, குண்டு களியமாக ஆகுது, பள்ளம் விழுந்துடுது, மறுபடியும் ரிப்பேர் பார்க்கின்றிருக்குது. அந்த ஹவுசிங் போர்டு வீடுகள் பார்த்திங்கன்னா, மேலே உள்ள சீலிங்கெல்லாம் உடஞ்சி அதில் காரையெல்லாம் பேத்துக்கள் விழுது, தண்ணிக்கெல்லாம் இறங்குது. இதெல்லாம் நடக்குது எங்கே, நம்ம நாட்டில். இதையெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை நம்மால் அந்த நாட்டில் காமிக்கவே முடியாது. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா, அந்த ரோடுன்னா கார்கள் போகும்போது அசையவே இல்லை, கார் நம்ம கார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரோடு வந்து வெறும் பாலிஷாக மெதுவாக இருக்குது, அழகாக போகலாம், பிரச்சனை இல்லை. வீடுகள் எப்படின்னா, செங்கல்ல வச்சு கட்டுறான். அந்த செங்கல்ல எங்கேயாவது உடஞ்சிருக்கா, அந்த செங்கல்ல வந்து ஏதாவது வந்து இடைவெளி இருக்க, ஒன்றுமே கிடையாது. அந்த செங்கலை பற்றி அவங்க சொல்கிறாங்க, உங்கள் நாட்டில் கிடைக்கக்கூடிய செங்கலை வச்சு 5 மாடி 6 மாடி தான் கட்ட முடியும், அதுக்கு மேலே செங்கல் தாங்காது, நுயங்கிறோம். இந்த செங்கலை வைத்து கொண்டு நீங்கள் 18 மாடி 20 மாடி அதுக்கு மேலே கட்டலாம். காரணம் என்ன, அந்த செங்கல் உற்பத்தி செய்யும் போது அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி உறுதியாக கட்டியிருக்காங்க. அது வந்து அவங்களுடைய இயல்பான ஒரு எண்ணம், சேர்ந்து நல்லது செய், அவ்வளோதான். அங்கே வந்து நாங்கள் போகும்போது பழைய காலத்து ராஜாக்களுடைய அரண்மனையை பார்த்தோம், மியூசியம் பார்த்தோம், லைப்ரரி பார்த்தோம், பெரிய பெரிய கட்டிடங்கள் பார்த்தோம். ஏதாவது ஒரு சாதனை செய்கிறான். ஒரு பில்டிங்குடைய அழகு ஒரு மாதிரி இருக்குது, எழுத்தில் இன்னொரு வகையான பில்டிங் அந்த அழகு வித்தியாசமாக இருக்குது. ஆக இன்ஜினியர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உட்கார்ந்து யோசனை செய்து எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க அது செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இங்கே வேணுமா? இங்கே வந்து என்னென்ன குறைகள்னா, அரசியல்வாதிகள் தான் முக்கியமான காரணம். இந்த நாடு வந்து வளராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அரசியல்வாதிகள் தான். மேலே உள்ளவங்க ஒழுங்காக இருந்தால் அது கீழே சரியாக இருப்பான், அது கீழே சரியாக இருப்பான். மேலுள்ள சரியில்லை என்றால் கீழே தப்பு செய்வான், கண்டிக்க முடியாது. நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு 3-phase கரண்ட் வேணும்னு சொல்லி மனு போட்டாச்சுன்னா, அது உடனே வந்து பார்த்து கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டான், அது பேப்பர் அப்படியே கிடக்கும். அப்போ அதுக்கு அங்கே அது நகட்டுறதுக்கு அதுக்கு சில செலவழிப்பு இருக்குது, அன்பளிப்பு இருக்குது, அது கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு போகும். இதே மாதிரி ஒரு விசிட் தாலுகா ஆஃபீஸிலிருந்து ஒரு சர்டிஃபிகேட், பில் லைசன்ஸ் வேணும் வந்து பார்க்கணும்னா வரமாட்டாங்க, இது தாரன்னு சொன்னால் தான் வராங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு அவ்வளோ தைரியம், பயமே கிடையாது, இப்படிப்பட்ட ஆள் இருக்கும் அங்கே, அது கிடையாது. அங்கே இன்னொரு சிலது எப்படி சொல்லலாம்னா, அந்த நாட்டில் உள்ள வளத்துக்கு என்ன காரணம்னா, நம்ம வேது நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவில் உழைப்பின் அடிப்படையில் தான் ஊதியம் பெறுகிறோம். நம்ம நாம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும், அதில் வரக்கூடிய சம்பளத்தை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்தணும்.
அங்கே உள்ளவங்க உழைப்பாளிகள் இல்லை, முக்கலைய பயிர் போகிறாமே அறிவாளிகளாக இருக்காங்க. அங்கே வேலை செய்கிறது யாருன்னா ஆசிய நாட்டு மக்கள் போய் மாசம்பளத்துக்கு போகிறாங்க. ஆப்பிரிக்காவில் நீக்ரோ மக்கள் ஆண்கள் பெண்கள் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. கடைகளில் சேல்ஸுகளாக இருக்காங்க, கொத்தனாராக இருக்காங்க, ஆசிரியராக இருக்காங்க, எல்லாம் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாங்குறாங்க. ஆனால் எஜமானன் இருக்கிறது யாருன்னா அங்கே உள்ள ஐரோப்பியர்கள் தான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உதாரணமாக ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன். மாடுலர் கிச்சன் இருக்குது, ஒரு அடுப்பறையை நம்ம செய்யணும்னு வச்சுக்கோ. அடுப்பறையை நம்ம செய்யணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எவர் சில்வரில் நாம் டேபிள் கட்டுறோம், வாஷ்பேசின் போடுறோம், அலமாரிகள் செய்கிறோம், அந்த கதவுகள் செய்கிறோம். இங்கே உள்ள இந்தியர்களை வைத்து நம்ம வீட்டில் அதை செய்தாச்சுன்னா 200,000 செஞ்சிடலாம், அழகாக நம்ம எல்லாமே கொண்டு வந்துடலாம் அந்த அழகு. ஆனால் ஃபினிஷிங் பார்த்தா வெளிநாட்டுக்காரருடைய ஃபினிஷிங் அழகு இருக்கு வராது. அப்போ நாம் என்ன செய்யறோம்னா, நம்மகிட்ட நிறைய வசதி இருக்குது, பணம் இருக்குது, எப்படியா செலவழிக்கணும், நல்லது வரணும், நம்ம என்ன செய்கிறோம், அவன்கிட்ட போகிறோம். அவன் என்ன செய்கிறான்னா அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் தயார் பண்ணி அங்கேருந்து ஏற்றுமதி செய்து இங்கே வருது. அதுக்கு 1,800,000 ஆகுது. ஒரு சமையல் கட்டுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பிளேட்டுகள் போடுறதுக்கு 1,000,000 ஆகுது, 1,800,000 ஆகுது. ஏன் அவ்வளோ செலவாகுதுன்னா அதே மெட்டீரியல் தான், ஆனால் இந்த அழகு நம்மால் கொண்டு வர முடியல, அவன் கொண்டு வரான். அப்போ நம்மகிட்ட வசதி உள்ளவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, திருட்டு பணம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பணத்தை அனுப்பி கொண்டுறாங்க. இப்போ உதாரணமாக இப்போ இந்த கார்கள் பாருங்கள், ஸ்கோடான்னு ஒரு கார் இருக்குது, ஸ்கோடா ஜெர்மன் ப்ராடக்ட், வால்ஸ்வேகன் அதுவும் ஜெர்மன் ப்ராடக்ட். அந்த கார்கள்லாம் பார்த்திங்கன்னா 13,000, 14,000. அதே வசதி உள்ள எல்லா கார்களும் மாருதி அல்லது இந்திய ப்ராடக்ட் இருக்குது, அது 7,000, 8,000 தான். ஆனால் அதில் அந்த கார் வந்து உறுதியாக இருக்கும், அந்த காரில் சில வசதிகள் இருக்குது, சீக்கிரம் ரிப்பேர் வராது, ஒரு சின்ன சின்ன வசதிகள் இருக்கிறனால 600,000 கூட வருது. அதை நம்ம ஏன் கட்டுறோம்னா வெளிநாட்டுக்காரை தயார் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிற அந்த கார் நம்ம வாங்குகிறோம். அதனால் மேல்நாட்டுக்காரனுக்கு வந்து வியாபாரம் வந்து கில்லாடிகளாக இருக்காங்க. இன்னும் சிலது எப்படின்னா, உதாரணமாக இந்த பேட்டா ஷூன்னு சொல்கிறோம் இல்லையா, அடிடாஸ்னு சில ஷூக்கள் இருக்குது, இதெல்லாம் அமெரிக்காக்காரன் தான் செய்கிறான். அமெரிக்காவில் இப்போ ஏதாவது அந்த நாடுகளில் விஜயம் செய்யும்போது நான் பெற்ற அனுபவம் அப்படின்னா, விலைவாசி 1 to 4 to 5 இருக்குது. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினோம்னா இங்கே 20 ரூபா, அங்கே ஒரு யூரோ காயின் ஒரு யூரோங்கிறது இந்திய ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு சமம். ஒரு யூரோ கொடுத்தான்னா அது கொடுங்க 80 ரூபா ஒரு பாட்டில். ஒரு டீ சாப்பிடணும்னா அதுக்கு 2 யூரோ, அதாவது 160 ரூபா ஆகுது ஒரு டீக்கு. ஒரு சாப்பாடு, ஒரு வேளைக்கு சாப்பாடுக்கு 800 ரூபா, அதாவது 10 யூரோ. ஒரு லாட்ஜில் தங்கணும்னா அங்கே இங்கே உள்ள ரூபாயை கணக்கு பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஒரு 12 யூரோ, 9,600 ரூபா ஆகுது ஒரு நாள் தங்குறதுக்கு. எல்லாம் இதே தான் வசதி. அங்கே தொகைகள் ஜாஸ்தி. என்ன காரணம்னா அங்கே வேலை செய்கிற அங்கே உள்ள ஆட்களுக்கு சம்பளம் கூட. அங்கே உள்ள தொழிலாளிகள் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களோ அல்லது கடைகளில் வேலை செய்கிறவங்களோ பார்த்திங்கன்னா 100,000 குறையாமல் அங்கே சம்பளம் இருக்குது. அப்போ அந்த சம்பளம் இருக்கிறதுனால இந்த பொருட்கள் வந்து விலை ஏற்றுறாங்க. அந்த ஒரு பொருளை நம்ம ஏன் வாங்குறோம்னா அதில் உள்ள சுகம் இருக்குது. இரண்டாவது எப்படின்னா, அந்த நாடு அது வீடாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, அலுவலகங்கள் ஹோட்டல் இருந்தாலும் சரி, நம்ம ஊரை விட மிகவும் சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது. அங்கே பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. இங்கே பார்க்க முடியுமா? இங்கே தவிர வேறு யாரையும் பார்க்க முடியல. இங்கே நிறைய இருக்குது. இதனால தான் வெளிநாட்டுக்காரங்க யாத்திரிகர்கள் நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தாச்சா எல்லா பார்த்திங்கன்னா சீனர்கள் வந்திருக்காங்க. சீனர்கள், கொரியக்காரங்க, ஜப்பான்காரங்க, இந்த பக்கம் அமெரிக்காவில் தென் அமெரிக்காரங்க, பூராவே யாத்திரிகள் வராங்க. அங்கே வந்து ஊர்களை சுற்றி பார்க்குறாங்க, வராங்க. இந்த மாதிரியான வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரானா? நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது காரணம், இங்கே உள்ள கலை கலாச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அது விரும்பினாலும் சரி, இங்குள்ள சுத்தம் இல்லாதனாலையும்
ஏழ்மை ரொம்ப வறுமை இங்கே அதிகமாக இருக்கிறதுனாலையும் இங்கே உள்ள பிச்சைக்காரர்களுடைய தொல்லை அதிகமாக இருப்பதுனாலையும் அவங்க விரும்புகிறது கிடையாது, வெளிநாட்டுக்கு வர்றது கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து வெளிநாட்டு போகிறேன்னா 10-15 நாளில் அந்த நாட்டுக்கு நிறைய வருமானம் உண்டு. அங்குள்ள ஃப்ளைட்டு தயார் பண்ணுறோம், லாட்ஜில் தங்குறோம், அங்குள்ள சாப்பாடு சாப்பிட்றோம், அங்குள்ள கப்பலில் ஏறுறோம், நம்ம ஒருவாள் அங்கே போகுது, அதை வச்சு வருமானம் வருது அவங்களுக்கு. வெளிநாட்டுக்காரர் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ வராங்களோ அவ்வளோக்கு அளவு இந்த நாட்டுக்கு நன்மை. அதனால் கூப்பிட்டா வரமாட்டேன், அதெல்லாம் மாற்றணும், மாற்ற முடியுமாங்கிறது நம்ம பார்த்துக்கணும். அந்த ஊரில் இன்னொரு சில சிறப்புகள் என்னென்னா, கல்வி எடுத்தோம்னா எஜுகேஷன் ஹை ஸ்டாண்டர்ட் இருக்குது. உலகத்தில் யூனிவர்சிட்டி 100 யூனிவர்சிட்டி எடுத்தோம்னா ரேங்க் படி பார்த்தா, சிறந்த பல்கலைக்கழகங்கள் பார்த்தா இந்தியாவில் ஒன்று கூட கிடையாது. எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது. சீனாவில் 13 இருக்குது, ஜப்பானில் 8 இருக்குது, அமெரிக்காவில் 9 இருக்குது, ரஷ்யாவில் 7 இருக்குது, அந்த நாளில் இருக்குது. காரணம் என்ன? அந்த கல்வியுடைய அமைப்பு அப்படி. ரெண்டாவது, அவங்க உள்ள சொல்கிறது அங்கே கேஜியில் இருந்து எம்ஏ படித்தாலும் சரி, கேஜியிலேருந்து எம்ஏ படிக்கிற வரைக்கும், அதை தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தாலும் சரி, கல்விக்காக யாருக்கும் பைசா செலவு கிடையாது. எல்லா கல்வியுமே அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு தான் அப்படிங்காங்க. தனியார்கள் யாரும் அங்கு பள்ளிகள் கல்வி நடத்துறது கிடையாது, அனுமதி கிடையாதுங்க. அப்போது நம்ம குழந்தைய பெற்றுப்பட்டால் போதும், அந்த குழந்தைய வளர்க்குறது, கல்விக்காக செலவு செய்கிறது, ஒரு பெரிய மனுஷன் ஆக்குறது, எல்லாமே அவங்க பொறுப்பு, அரசாங்கமே பொறுப்பு. அதனால் அவங்களுக்கு கஷ்டமே இல்லை. அந்த நாட்டினுடைய அமைப்பு அது மாதிரி இருக்குது. இதை மாதிரி நம்ம ஒன்றுனா சொல்லிட்டு போகலாம். அந்த இடத்துல எனக்கு 3 நாடுகளில் ஃபின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க் ஒரே மாதிரி. ஆனால் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நாடு நார்வே. நார்வே எப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு வடதுரம் பக்கத்தில் இருக்கு. இந்த நாடுகளில் ஒரு வசித்தனா, நீங்கள் ராத்திரி பகல் எதுங்கிறது வாட்சி டயத்தை வச்சு தான் பார்க்க முடியும், வெளியே பார்த்தா தெரியாது. ராத்திரி 2 மணிக்கு முன்னாடி எழுந்து பாருங்கள், வெயில் வெளிச்சமாக இருக்கும், அங்கே இருட்டே வராது, 24 hours வெளிச்சமாக தான் இருக்கும். அங்கே வந்து சூரியன் மறையாது, ஆனால் வெயில் அதிகமாக அடிக்காது, மேகங்கள் உண்டு. நார்வேயினுடைய சிறப்பு தான் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லணும். நார்வேயில் அங்கே பார்க்க வேண்டிய இடம் பெர்ஜன்ங்கிற ஊர், ஃப்ளாம்ங்கிற ஊர், ஜெய்ஸ்லோன்ற ஊர், ஆஸ்லோ, இந்த 4 ஊர்கள் பார்க்கணும். இந்த நார்வேயுடைய சிறப்பு எப்படின்னா, அந்த நாட்டில் இந்த வட அட்லாண்டிக் கடல் ஒட்டி அந்த நாடு இருக்குது. அந்த நாடு பூராமே பார்த்திங்கன்னா சமதள பூமியை பார்க்க முடியாது, அங்கங்கே மலைகளாக இருக்குது. அந்த மலைகள் வந்து ஒரு உயரமாக இருக்கும். அந்த மலைகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கடல் நீர் உள்ளுக்கு போகுது. அந்த ஊரில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் சம்பளி பிரதேசம் இருக்கும், அங்கே தான் நகரம் இருக்கும், அங்கே தான் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த பிரச்சனைங்கிறது யாத்திரிகள் வந்து பார்க்கக்கூடிய சிறப்பான இடம் அது. அங்கே போனோம், அங்கே போனோம்னா அந்த இடத்துல மலைகளில் பார்த்திங்கன்னா பனிச்சக்கரங்கள், ஐஸ் பூராமே மூடியிருக்கு. அந்த பனியானது, அந்த ஐஸ் கட்டியானது, இப்போ இது வெயில் காலம் நம்ம போயிருக்கனால அங்கங்கே உருகி அப்படியே விழுதுக்களை அங்கேருந்து விழுந்து கடலில் சேருது. அங்கங்கே நம்ம அந்த கப்பலில் போயிட்டே இருக்கோம், உள்ளுக்கு ஒரு 160 மைலுக்கு உள்ளுக்கு கொண்டு போகிறான். போகும்போது ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும், அப்போ கால வெப்பநிலை எவ்வளோன்னா -5°C. சாதாரணமாக தண்ணீர் உறையிறதுக்கு 0 degree போதும், அதை விட 5 degree கீழே போயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம போகிறோம்னா நம்முடைய உடம்பு குளிரில் நடுங்காமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ பாதுகாப்போடு ட்ரெஸ்ஸில் உடுத்திட்டு தான் அந்த உட்கார முடியும். கப்பலில் கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு சில இடத்துல ரயிலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ரயிலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ரயிலில் வந்து 120 சீட்னா 120 டிக்கெட் தான் தருவான், 121 கிடையாது, ஸ்டாண்டிங்கே கிடையாதுங்க, எல்லோரும் உட்காந்தா போக முடியும். அது வழியில் போகும்போது வழியில் அந்த மலைகள்லேருந்து நீரருவியை பார்த்தா போதும், அப்படியே மெதுவாக இறங்கிட்டே இருக்கும். கீழே குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்தில் வந்து பனிக்கட்டி மிதந்துட்டுருக்கு.
இந்த மாதிரியெல்லாம் நம்ம நாட்டில் பார்க்க முடியாது. வெயில் காலத்தில் குடிக்க தண்ணியே நம்ம கஷ்டப்படுறோம், அங்கே தண்ணி ரொம்ப செழிப்பாக இருக்குது. அதில் யாத்திரைகளை கவர்ச்சிப்பதற்காக ஒரு சில ஸ்கீம் வச்சுருக்கான். என்னென்னா, நாங்கள் வந்து அந்த ட்ரெயினில் போயிட்டே இருக்கோம், ரெண்டு பக்கமும் மழை பெய்யுது, பனிக்கட்டி விழுந்துட்டே இருக்குது. நமக்கு ரயிலில் ரெண்டு பக்கம் கண்ணாடி வச்சு அடைச்சிருக்கான், அது வழியாக தான் பார்க்குறோம். அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஜெயில்ஸ்னு ஒரு ஊர் வரும், அதுக்கு முன்னால் ரயில் நிற்குவாங்க, 5 நிமிஷம் தான் ரயில் நிற்கும், கீழே இறங்கி அந்த ஒரு பெரிய நீர் அருவி விழுது, அதை பார்க்க அப்படின்ட்டான். அதில் இன்னொரு விசேஷம் இருக்குது, அந்த ரயில் அங்கே போய் இறங்கும்போது அங்கே மழை பெய்யுது, பனிக்கட்டி துண்டு துண்டாக விழுது. நம்முடைய மேலே வந்து நாங்கள் வந்து கம்பளியெல்லாம் போட்டு போத்திருக்கோம், அது மேலே விழும். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் தள்ளி, ஒரு 300 மீட்டர் தள்ளி அருவி பெருசாக விழுது. அந்த தண்ணி என்ன பார்த்திங்கன்னா, நம்ம குத்தால் அருவியை விட 50 மடங்கு இருக்கும், அவ்வளோ பெரிய தண்ணி விழுது. அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தே இருங்க, ஒரு பெண் அங்கே தோன்றுவாள். அது யாத்திரிகர்களை கவர்ச்சிப்பதற்காக அந்த தண்ணி விழக்கூடிய பக்கத்தில் ஒரு பாறை மேடாக இருக்குது. அந்த மேட்டில் அவர் சொன்ன மாதிரி அந்த நார்வேஜியன் பெண் அரைகுறை உடையோட அங்கே வந்து நடனம் ஆடினாள். 3 நிமிஷம் நடனம் ஆடிட்டு மறுபடியும் உள்ளுக்கு போயிட்டாங்க. அவ்வளோ தூரம் அந்த குளிரில் அந்த பெண் எப்படி அங்கே வரும் தனியாக, அது எப்படி ஆடுதுன்னு தெரியல. டெய்லி அது நடக்குமா? அது அவங்க அரசாங்கத்தோட ஏற்பாடாக இருக்கும். அது வந்து எல்லாரும் இறங்கி ஃபோட்டோ பிடிக்கிறது, வீடியோ எடுக்கிறது மிக அருமையாக செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது, இவ்வளவும் ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். அப்போது அந்த நார்வேயில் இது மாதிரி மட்டுமல்ல, நம்முடைய ரயில் போகும்போதும் பஸ்ஸில் போகும்போதும் மலைகளை குடைஞ்சி டனல் குகை வச்சுருக்காங்க. அந்த குகை எப்படின்னா, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிட்டே இருக்குது. அது அங்கே வந்து அந்த அளவுக்கு ரோடுகள் மேடு ஏறி இறங்குறது இல்லாமல் எல்லாத்தையும் டனல் போட்டிருக்கான். அவ்வளவும் பாறைகள்லாம் குடஞ்சி நிறைய வேலை பார்த்துருக்கான். மக்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க, அந்த நாடை வந்து வளமாக வச்சுருக்காங்க. அங்குள்ள மக்கள் வந்து வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற அமைப்பே வேண்டாம், இயற்கையாகவே ஏராளமாக விளையுது. அங்குள்ள ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆடு மாதிரி 4 மடங்கு பெருசாக இருக்குது. அதில் இருந்து அவங்களுக்கு மாமிசம் எடுத்துடுறாங்க, வீட்டுக்கு தயார் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நம்ம கப்பலில் போகும்போது அங்கே கடல் தண்ணீர் வந்து நல்ல தண்ணி சேர்ந்துருது, அந்த உப்பு உறைப்பொரு இருக்காது. அந்த தண்ணியில் உள்ள மீன்கள் வந்து சுவையாக இருக்கும்னு பேர். சாலமன் ஒரு மீன் இருக்குது, அந்த சாலமீன் தான் உலகத்தில் உள்ள மீன்களிலே விலை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மீனை வந்து அங்கே பிடிக்கிறாங்க, அந்த நாட்டுக்கு அது அமைப்பு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஊருக்குள்ளே வந்தாச்சுன்னா அங்கே ஹோட்டல்கள் இருக்குது. ஹோட்டல்கள் யார், நம்ம நாட்டுக்காரன் வச்சுருக்கான், தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, வடஇந்தியக்காரன் சேட்டுகள் அல்லது சீக்கியர்கள் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலுடைய அமைப்பு எப்படின்னா, எந்த ஹோட்டலையுமே சப்ளையர் கிடையாது. இங்கே வந்து சப்ளையர் வந்து உண்டு, நம்ம சொல்லுவோம், அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க, நம்ம காசு கொடுத்துட்டு போவோம். இந்த வானாமலையை நான் கூப்பிட்டு போகிறேன், தெரிஞ்சுங்க. அது அந்த ஹோட்டல் எப்படின்னா, சப்ளையர்களை வந்து இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்னா, யார் உள்ளுக்கு கஸ்டமர் வராங்களோ அந்த கல்லாப்பட்டியில் ஒரு நபருக்கு இவ்வளவு யூரோன்னு இருக்குது, அந்த ரூபாய் கொடுத்தாச்சுன்னா டோக்கன் வச்சுக்கிட்டான போதும். பிறகு தட்டு, ஒரு நைஃபு, ஒரு ஃபோர்க்கு, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டோம். அங்கே பழங்கள் இருக்குது, ப்ரெட்டு, இன்வெட்டங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்முடைய இந்திய நாட்டுக்காரனுடைய ஹோட்டலில் மட்டும்தான் அரிசி கிடைக்கும். 12 நாளில் ஒரே எல்லாத்துலேயும் அந்த சிக்கன் வந்து, இங்கே உள்ள சிக்கனை விட அந்த சிக்கன் சாஃப்டாக இருந்தது, அந்த குழம்பும் நல்லா இருந்தது. அவங்க இந்தியர்கள் தயார் பண்ணுறது. மற்றபடிய விரும்ப எல்லா ஹோட்டல்லையும் ஏதாவது ஒரு எண்ணி இருக்கும் கண்டிப்பாக, பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலே கிடையாது. அங்கே உள்ளவங்க நமக்காக உழைக்கிறாங்க. இந்திய நாட்டு ஹோட்டல்னால் வெளிநாட்டுக்காரங்க உட்காந்து நிறைய பேர் வராங்க சாப்பிட்றதுக்கு, பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுட்டு நல்லா இருக்காங்க. ஆக இங்கே பார்த்தாச்சுன்னா, நம்ம இந்தியர்கள் வந்து எப்போதுமே யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல.
இங்கே உள்ளவர்கள் உடம்பு வந்து நமக்கு அவங்கள விட நம்ம பார்த்தா கொஞ்சம் வீக்காக தெரியும். அறிவாற்றலில் நாம் யாருக்கும் குறைவு கிடையாது. சுற்றுப்புற சூழலை கூட கூட நம்முடைய திறமை வந்து வெளிப்புலக தெரியும். நம்முடைய இயற்பியலில் நோபல் பரிசு வாங்கின சி வி ராமன் தமிழ்நாட்டுக்காரர் தான். ராமானுஜம் கணித மேதை, அவர் கண்டுபிடித்த கணிதல் தான் உலகம் புறாமே படிக்கிறாங்க. இதே மாதிரி செஸ்ஸு விளையாட்டில் தன்னுடைய அறிவை சோதனை செய்யக்கூடிய ஒரே விளையாட்டு செஸ் விளையாட்டு. அதில் புகழ்பெற்ற செஸ் விளையாட்டு வீரர் யாருன்னா விஸ்வநாத் ஆனந்த், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அல்ல, தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி எந்த வகையில் நம்ம குறைவு கிடையாது. காரணம் நம்முடைய அவள் சொன்ன மாதிரி ஜனத்தொகை கூட போச்சு. ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் நம்ம பெற்று ரெண்டு குழந்தைகள் மட்டும் வளர்த்தாச்சுன்னா அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுத்தலாம், பள்ளிக்கூடத்து பழகிக்கலாம், எல்லாமே செய்யலாம். நமக்கு 7 குழந்தை 8 குழந்தை இருந்தால் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி நிலைமை நம்ம நாட்டுக்கு வந்து விட்டது. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து கண்டிப்பு கிடையாது. அங்கே நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், பஸ்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த பஸ்ஸு வந்து டீசல் ஓடக்கூடிய பஸ்ஸு, உங்களுக்கு இவ்வளோ வந்தாச்சு, சிட்டிக்குள்ளே இது போக முடியாது. சிட்டிக்குள்ளே போகக்கூடிய பஸ் எப்படின்னா கேஸில் ஓடக்கூடியதாக இருக்கணும், மின்சாரத்தினால ஓடக்கூடியதாக இருக்கணும், மாசு கட்டுப்பாடு உள்ளதாக இருக்கணும். நாம் இங்கே வந்து மாசு கட்டுப்பாடு சுகாதார சூழல் சொல்லி தினங்கள் நடத்துகிறோம், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸுகள் வந்து புகையே வராது, அதெல்லாம் நம்ம ஏறி போகணும். டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இங்கே ஒரு பஸ்ஸில் போனால் டிரைவர் கண்டக்டர் உண்டு, ஒரு ரிப்பேர்னா அதுக்காக மெக்கானிக் கிளியரர் உண்டு. ஆனால் அந்த நாட்டில் ஒரு டிரைவர் தான், அவன் அந்த நாட்டுக்காரன். அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க வண்டி எடுக்கணும்னு தான் சொல்கிறார். அவன் இங்கிலீஷில் பேசுவார், நீங்கள் யாருமே ஸ்நாக்ஸு பண்டங்கள் கையில் வைத்திருந்தால் இங்கே வச்சு சாப்பிடக்கூடாது, ஏதாவது கீழே சிந்தினதை பார்த்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு, பணம் பெனால்ட்டி உண்டு. நீங்கள் ரோட்டில் எங்கேயாவது போடுங்க, அது வேறு விஷயம், பஸ்ஸு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்காங்க. அந்த அளவுக்கு பஸ்ஸு சுத்தமாக வச்சுருக்காங்க. அதுலேயும் புகை இதாக இருந்துச்சுன்னா உள்ளே விட மாட்டாங்க. அடுத்த கட்டத்தில் அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு இன்னொரு அமைப்பு டூ வீலர்ஸு பார்க்கவே முடியல. இந்த 4 நாட்டினுடைய தலைநகர்களில் நம்ம போகும்போது அங்கே வந்து அந்த மோட்டர் பைக்கு ஸ்கூட்டர் ஒன்றுமே கிடையாது. அங்கே பூராமே 4 வீலர் கார்கள் போகும். அங்குள்ள மக்கள் பிரயாணம் செய்கிறது எதுனா ட்ராம் கார் தான். மே ரோடுகளில் ஒரு இப்போ உள்ள 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு அந்த எவ்வளோ நீளம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வண்டி, அதில் கரண்ட்டு போகுது, அது வழி அதில் தான் ஏறுறாங்க போகிறாங்க இறங்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து ஜனத்தொகை ரொம்ப குறைவு. ஹெல்சிங்கி என்பது ஃபின்லாண்டுடைய தலைநகர், அங்கே இருக்கிறது 2 லட்சம் பேர் தான். ஒரு நம்முடைய திருநெல்வேலியிலே 5 லட்சம் பேர் இருப்பாங்க, அது ஒரு நாட்டினுடைய தலைநகர் 2 லட்சம் பேர். அடுத்தால ஸ்டாக்ஹோம்னு சொல்லி ஸ்வீடன் நாடு தலைநகர், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6 லட்சம் பேர் இருக்காங்க. ஆஸ்லா அதே அவ்வளோதான். டென்மார்க்கில் வந்து ஒரு 8-9 லட்சம் பேர் இருக்காங்க. ஜனத்தொகை ரொம்ப குறைவுனால அங்கே வந்து இடம் பற்றாக்குறை வசதி நல்லா இருக்குது, எந்த விதமான பற்றாக்குறை இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இங்கு என்னென்ன நம்ம செய்யணுங்கிறது நிறைய இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் வந்து நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு முதலாளி இருப்பார், ஏசியர்களை உட்கார்ந்துருப்பார், இருக்கிற ஆள்கிட்ட வேலை வாங்குவார். ஒரு 100 பேர் ஃபேக்டரியில் வேலை செய்வாங்க, 100 பேர் வந்து தன்னுடைய உடல் உழைப்பை வைத்து கொண்டு ஊதியம் தேடக்கூடியவரை வெளியே நிற்பாங்க. அவருக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஏசுரமில் எந்த உழைப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு 1 மாதம் 5 லட்சம் ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், உடல் உழைப்பை வைத்து கொண்டு நீங்கள் ஊதியம் தேடுவதை விட உங்களுடைய அறிவாற்றலால் நீங்கள் தொழில் செய்து மேம்பட வேண்டும். அதான் மேம்படுறதுக்கு வழி. ஆங்கிலேயர்கள் வந்து அது முக்கியமாக அது வச்சுருக்காங்க கணக்கு. எதுனாலும் சரி ஒரு நல்ல பொருளை கண்டுபிடிக்காங்க. அந்த கண்டுபிடிப்பு வந்து எல்லாத்துக்கும் வரையறுப்பு வருது, அவங்க வசதியாக இருக்காங்க. செல்ஃபோன் கண்டுபிடிச்சது யார்? ஜெர்மனி, அமெரிக்கா. அதை வச்சு இவங்க கொரியாவும் சீனாவும் தயார் பண்ணி ஆரம்பித்தாங்க. கடைசியில் தான் நம்ம இந்தியா, நோக்கியா கம்பெனிக்காரன் சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான், அந்த இதில் 3000 ரூபாய் வேலை செய்கிறாங்க. இங்கே நோக்கியா செல்ஃபோனுக்கு தயார் பண்ணுறாங்க. அந்த தயார் பண்ண செல்ஃபோன் யாருக்கு? நமக்கல்ல, எல்லாம் அமெரிக்கா போகுது. என்ன காரணம்னா, அங்கே அமெரிக்காவில் இந்த ஃபேக்ட்ரி வைத்தால்
அங்கே 1000 பேர் வேலை பார்த்தால் அந்த 1000 பேர் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு இங்கே 8000 பேர் கொடுக்கலாம். இங்கே உள்ள சம்பளம் ரொம்ப குறைவு. இங்கே 12,000-15,000 மக்கள் வேலை செய்ய வருவாங்க. அங்கே வேலை செய்யணும்னா ஒரு தொழிலாளிக்கு 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாய் கொடுக்கணும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க பொறாமே சீனாவையும் இந்தியாவையும் தேர்ந்தெடுத்து அல்லது கம்போடியா லாவோஸ் நாடுகளை தேர்ந்தெடுத்து அங்கங்கே தொழிற்சாலை வைக்கிறாங்க. தொழிற்சாலையை வைத்து அங்குள்ள ஆட்களை வச்சு பொருட்களை இங்கே அனுப்பி உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம தொழிலாளிகளை வச்சு உற்பத்தி செய்கிறாங்க. செய்து அந்த பொருளை வைத்து கொண்டு மறுநாள் கொண்டு வரோம். அதனால தான் நமக்கு ஏதோ வேலை கிடைக்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்முடைய உழைப்பை உறிஞ்சி அதை பணமாக்கி மேல்நாட்டுக்காரன் வந்து பணக்காரனாயிட்டிருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன்னும் அது நம்ம சொல்ல நிறைய இருக்கும். நேரம் வந்து செல்ல செல்ல நம்ம தெரிந்து கொண்ட பல விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து அவங்கள்ட்ட ஒன்று என்னென்னா ஒரு சில கட்டுப்பாடுனா அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை அவங்க வந்து கீழ்படுதலாக இருக்காங்க, மாற்ற மாட்டாங்க. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கிராஸ் பண்ணும்போது அங்கே வந்து இந்த ஜெப்ரா லைன் இருக்கும், கோடு கூடாக இருக்கும் இல்லையா. அங்கே போகும்போது அந்த ரோட்டை நம்ம யாருனாலும் நடந்து போகிறவங்க எப்போனாலும் நடக்கலாம், கார் வந்துகிட்டே இருக்கும். அந்த கிராஸ் பண்ணக்கூடிய ஆட்களை பார்த்தோடனே எல்லா காரும் நிப்பாட்டிருக்கான். நம்ம நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு ரூல் அப்படி இருக்குது. அந்த மாதிரி கோடு, அதாவது பாதைகள் கடக்கும்போது அந்த கோடுகள் வழியாக போகும்போது அந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கு மரியாதை கொடுங்கள். காருக்காரன் நிப்பாட்டணும். இவங்க போய் அந்த பக்கம் போனவர் தான் கார் போகுது. அதெல்லாம் சில அற்புதமான வகைகள். அங்கே உணவு வகைகளில் முக்கியமானது அவங்க நிறைய பயன்படுத்துகிறது பழ வகைகள். எங்கே ஹோட்டலில் போனாலும் சரி, எந்த லாட்ஜில் போனாலும் சரி, சாப்பாட்டுக்கு 4-5 பழ வகைகள் நிறைய வச்சுருக்கான். அது வேண்டிய அளவு சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரெட்டு வச்சுருக்கான். கார வகைகள் மசாலாக்கள் ரொம்ப குறைவாங்க. நம்ம நாட்டில் தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. சுவையுள்ள பொருட்கள் வச்சுருக்காங்க, தேவையானது எடுக்காங்க, சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வீடு வசதியாக இருக்குது. உலகத்தை அனுபவிக்கிறது அவங்க தான். எப்படின்னா இங்கே வந்து அங்கே மேல்நாட்டில் ரோடுகளில் ஹோட்டல் இருக்குது. எந்த ஹோட்டலில் போனாலும் சரி நீங்கள் வேண்டியதே சாப்பிட்லாம். அங்கே ஒயின் பீர் எல்லாம் கொடுக்கான். அந்த டோக்கல்லையும் அதில் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாங்க. அங்கே உள்ள ஆண்களும் பெண்களும் வரும்போது அந்தந்த ஹோட்டலில் வெளியே வந்து டேபிள் போட்டு அவங்க குடிக்கிறாங்க. பிறகு அது மாதிரி பேசுகிறாங்க, வேறு போகிறாங்க. யாருமே நம்ம வந்து தண்ணி போட்டான், கீழே படுத்தான், அல்லது சண்டை போட்டான் பிரச்சனை உண்டாங்கன்னு கிடையாது. நான் பார்த்த அளவுக்கு எனக்கு எப்படியும் தெரியல. அங்கே குற்றவாளிகள் உண்டான்னா க்ரைம்ஸ் உண்டு. இப்போ உதாரணமாக நம்ம 4 நாடுகளில் ஹெல்சிங்கி போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தங்கக்கூடிய ஹெல்சிங்கிக்கு வெளியே உள்ள இடங்களுக்கு தனியாக போகாதீங்க. தனியாக போனோம்னா யாராவது ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு பொருளை கேட்பாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, போகாதீங்கங்க. செக்ஸ் க்ரைம்ஸ் உண்டு, பெண்களாலேயும் அந்த தொடர்பு தொந்தரவு உண்டுன்ட்டான். இதே மாதிரி ஒரு தடவை எங்கள் அனுபவத்தில் எப்படின்னா, ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டே இருக்கோம். அங்கே வெளியே மாநிலத்துக்காரங்க வெளிநாட்டுக்காரங்களாம் அங்கே வந்திருக்காங்க, உள்நாட்டுக்காரங்க இருந்திருப்பாங்க. கடைசியில் சாப்பிட்டு விடும்போது நம்மோட வந்து ஒருத்தர் அவர் கொண்டாந்த பை காணும். அந்த பை எப்படி காணோம்னா, அந்த ஹோட்டல்கார சொல்கிறாரு, அவன் ஒரு பை ஒருத்தர் கொண்டு போனார், அது அவருடைய பையன் நினச்சேன், நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா நீங்கள் பார்த்துக்கூடாதா, நீங்கள் கவனிக்காமல் அந்த பையை இன்னொருத்தன் கொண்டு போனால் அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான், அந்த கடைக்காரன் எடுத்துக்க முடியாது. அப்போ அங்கேயும் திருட்டு நடக்கு பார்த்தீங்களா. அது அந்த நாட்டுக்காரனோ அல்லது வெளிநாட்டுக்காரன் வந்து எடுத்துகிட்டு போகிறானோ தெரியல, அதுவும் நடக்குங்க. அதில் எல்லா நாட்டிலையும் மக்களுடைய மனப்பான்மை ஒன்று தான். ரெண்டாவது, இந்த ஏமாத்து எங்கே ஜாஸ்தியாக இருக்கும்னா, டூரிஸ்ட்டுகள் எங்கே அதிகமாக வராங்களோ அந்த இடத்துலாம் திருட்டு ஜாஸ்தியாக இருக்கும். திருடர்கள் வந்து இப்போ உதாரணமாக நம்ம உள்ளூர் காலங்கிட்ட யாராவது ஒருத்தர் வித்தியாசமாக ஒரு ஆள் வந்தால் யாருன்னு கேட்டுருவோம், அவன் தப்பு செஞ்சால் பிடிச்சிருவோம். நம்ம இங்கேருந்து நம்ம குற்றாலத்துக்கு போகிறோம், குற்றாலத்தில் எல்லோரும் வந்து குளிக்க வராங்க, அந்த இடத்துல ஒரு பை வச்சுட்டு ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான், அந்த ஆள் யாரும் மற்ற யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. டூரிஸ்ட்னாலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பயணத்தில் நம்ம போனது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம குறிப்பாக உங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமானதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி தெரியுது. ஒன்று ரெண்டு விட்டாலும் விட்டு போயிருக்கோம். அங்கே வந்து கலைநுட்பங்கள் சிறப்பாக இருக்குது. உலகத்தில்
அல்லது பளிங்கு கல்களில் அங்கே சில சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பீரங்கள் அந்த ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நாம் இங்கே ஒரு சிலை செஞ்சு வைக்கணும்னு வச்சுங்க, இங்கே வந்து சிலைகள் வந்து அந்த அதில் உருவம் வந்து கம்பீரமாக இருக்காது. அங்கே ஒரு குதிரையில் ஒரு வீரன் போகிறான்னா அது அழகாக இருக்கும். அது என்னமோ தெரியல, அவங்க வந்து யோசனை பண்ணி செய்கிறாங்க. நமக்கு யோசனை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலைஞர்களுக்கு நமக்கு தேவையான உதவி செய்யணுமா இல்லையா, அதுக்கு நம்ம இந்த நாட்டில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்குது. நம்ம நாடு ஒன்றும் குறைவில்லை, நம்ம நாடும் நல்ல மேன்மையான நாடு தான். அங்கே வந்து அதை விட நம்ம நல்ல மேலே வரணும்னா இங்கே வந்து நம் மக்கள் நெருக்கம் ஜாஸ்தி. மக்கள் நெருக்கம் ஜாஸ்தினா ரோடுகள் அசுத்தமாகுது, ஆஸ்பத்திரியில் கூட்டம் ஜாஸ்தினா ஆஸ்பத்திரியும் அசிக்கமாகுது, ஹோட்டலில் போனால் அங்கேயும் கூட்டம். அப்போ வந்து அங்கே சரியாக கவனிப்பு கிடையாது. கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இந்த மாதிரி ஒரு இந்த மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று நடத்துவதற்கு முக்கியமான காரணம் கணவர் சுப்பிரமணியன் தான். அவர் தான் சொன்னார் ஒன்று ஆரோக்கியம்னு சரினு சொல்லியாச்சு. நான் வந்து இதை உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன்னா, என்கிட்ட உள்ளது இது அங்கே உள்ளவங்கள்லாம் அதாவது அந்த டூரில் வந்தவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிறது. இப்போ குரீஸ்னு ஒன்று இருக்குது. குரீஸ்னால் என்னது, ஒரு பெரிய கப்பல். இப்போ உதாரணமாக ஹெல்சிங்கிலேருந்து ஸ்டாக்ஹோம் போகிறதுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அதில் ஏறணும். ஏறியாச்சுன்னா மறுநாள் காலையில் 9 மணிக்கு வருவான். அப்போ அவன் என்ன செய்கிறாங்கன்னா, ராத்திரி அங்கே தங்குறதால அங்கே லாட்ஜு மாதிரி ரூம் கொடுக்கான். போனோடனே ராத்திரி சாப்பாடு காலையில் சாப்பாடு கொடுக்கான், அழகாக செய்கிறான். வெளியே வந்தோன்னா அந்த கப்பல் போகும்போது சுற்றி உள்ள கடலை பார்க்குறோம், அங்குள்ள தீவுகள் வருது, அங்குள்ள மலைகள் பார்க்குறோம். வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். இங்கே தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் தான் தெரியும், ஆனால் இங்கிலீஷில் ஒருத்தர் வந்து பேசணும்னு நம்ம பேசாமல் இருப்போமா? பேசுவோம். அதே மாதிரி அந்த நாடுகளில் அவங்க எழுத்துக்கள் போகாமல் லெட்டர்ஸ் போகாமல் இங்கிலீஷில் இருந்தால் இருக்கும், அல்ஃபாபெட்டிக்கெலாம் இங்கிலீஷ் தான் இருக்கும், ஆனால் பேச்சு வந்து ஆங்கிலம் சம்மந்தமே இருக்காது. நாம் எது பேசுகிறாலும் புரிந்து கொள்வார்கள். ரெண்டாவது, நம்ம எந்தெந்த ஒரு லாட்ஜில் போகிறோம், ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், ஒரு கவுண்டரில் பேசுகிறோம்னா நம்ம இங்கிலீஷாக பேசுவோம், அவன் இங்கிலீஷாக பேசுவான். ஆனால் அதுக்காக வீட்டுக்குள்ளே நடுத்தரில் போய் ஏதாவது ஒரு திருக்காட்டில் போய் கேட்டால் அது தெரியாது. அந்த ஊரில் வந்து ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், அங்கே வரலாறுலாம் வித்தியாசமானது. அந்த வித்தியாசமானது இப்போ அதில் நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப ஆகும். ஆனால் ஆங்கிலம் அது கிடையாதுங்க, அதான் நம்ம பேசுகிற புரிந்து கொள்வார்கள். வாங்க. ரொம்ப அருமையாக தன்னுடைய வெளிநாட்டு அனுபவங்களை எல்லாம் நம்முடைய எஸ்ஆர் அனந்தராமன் அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய சேர்மன் எஸ்ஆர் அனந்தராமன் அவர்கள், 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா, யார்ட்டையும் எந்த விதமான சந்தாவும் வாங்காமல் முழுமையாக தன்னுடைய சொந்த செலவில் இந்த அமைப்பை நடத்தி வருகிறார்கள். அது உண்மையிலே பெரிய பெருமை. அதான் சந்தா வாங்காமல் ஒரு அமைப்பு இத்தனை வருஷம் நடக்குன்னா அது தமிழ்நாட்டில் இந்த அமைப்பாகத்தான் இருக்கும். அப்படி மிக சிறப்பான முறை நடத்தக்கூடிய பெருமைக்குரியவர்கள் அவர். நுகர்வோர் விழிப்புணர்வு அடுத்தால வளர் தமிழ் மன்றம் என்று தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு அமைப்பை தொடங்கி அந்த தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு நலப்பணிகளை நாளும் மாற்றி வருகிற பெருமைக்குரியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு பல நன்மைகள் செய்திருக்கின்றார்கள். 7 குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, குறிப்பேடுகள் வழங்குவது, அந்த குழந்தையினுடைய கல்வி வளர்ச்சிக்கு பணியாற்றுவது, இப்படி பல நல பணிகளை நாளும் ஆற்றி வருகிற பெருமைக்குரிய எஸ்ஆர் அனந்தராமன் அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறோம். சார் இந்த அளவுக்கு செயல்படுதாங்கன்னா வீட்டம்மாவை தான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ஒருத்தர் நல்லா செயல்படுதாருன்னா அதுக்கு வீட்டம்மா காரணம். எங்கே போகிறாரு, ஏன் போகிறாருன்னு இப்படி சொல்லி நிப்பாட்டா நின்றும். அப்படி இல்லாமல் இன்றைக்கு வந்து சிறந்த ஒரு, எனக்கும் தலைமை ஆசிரியராக, நானும் எம்டிடி ஸ்கூலில் படித்தேன், எனக்கு ஆசிரியராக இருந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர்கள், நம்முடைய மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் செனட் உறுப்பினராக இருந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர்கள், இப்படி எல்லா விதமான கல்வி பெருமைகள் உடையவர்கள். சொல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பு செய்திருக்கக்கூடிய
ஐஐபி பள்ளியினுடைய தாளாளரும் கல்வி செம்மலுமான திரு எஸ் ஆர் அனந்தராமன் அவர்களுக்கு இந்த இயக்கத்தின் சார்புடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிநாடு நார்வே, ஸ்வீடன், நள்ளிரவிலே சூரியன் தெரியும் நாடு என்று சொல்லக்கூடிய நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு இப்படி பல்வேறு நாடுகளுக்கு சென்று நமக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்து அங்கே என்னென்ன நடைபெறுகிறது, எப்படி செயல்படுகிறது, அங்குடைய தட்பவெப்ப நிலை, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் நமக்கு ஒரு திரைப்படம் போல் நமக்கு காட்டிக்கொண்ட தந்த நம்முடைய எஸ் ஆர் அனந்தன் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்புடைய நெஞ்சாத நன்றியை காணிக்க கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்தினுடைய செயலாளர் முனைவர் கவிஞர் கணேசபுரம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இரட்டை துப்பாக்கி போல நம்முடைய எஸ் ஆர் அனந்தராமன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் பானுமாமலை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இயக்கத்திற்கு இந்த இடத்தை கொடுத்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உதவி செய்த சௌராஷ்டிரா மகாஜன சபை சார்ந்த அத்துணை உதயங்களுக்கும் நன்றியை தெரிவித்து, மாவட்ட மைய நூலகத்திலிருந்தே வருகின்றக்கூடிய முனைவர் எங்களுடைய அன்புக்கும் பாசித்திருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிற்பி பாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கே நிறைய எல்ஐசி மோர்களாக வந்திருக்காங்க. இந்த சமுதாயத்தை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும், ஜெகநாதன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களுக்கும், ராம்தாஸ் மற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அங்கே எஸ் ஆர் அனந்தராமன் அவருடைய துணைவியார் வந்திருக்காங்க. நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம செயல்படுகிறோமோ வீட்டை நல்லா பார்த்துக்கணும். வீட்டு பகுதியை சிறப்பாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம வெளியே வந்து வேலை செய்ய முடியும். அங்கே நோய் நோய் நோய்னு இருந்தாங்கன்னா நம்ம ஒரு வேலை செய்ய முடியாது. அது எங்களுடைய எல்லோருக்கும் தெரிந்த வகை. அந்த வகையில் வீட்டை நல்லா பார்த்து கொண்டு இருக்கிறனால தான் இவங்க இந்த மாதிரி வெளி வேலைகள்லாம் செய்கிறாங்க. கல்வி பணியில் சிறந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க. இப்படி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த சிற்பி பாமா அவர்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் திறம்பட ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நாகமணியின் அவர்களுக்கும், நம்முடைய திருமுருகன் அவர்களுக்கும், மற்றும் இந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்து இந்த கூட்டம் நடத்துவதற்கு எல்லா வகையிலும் தங்களை ஒத்துழைப்பை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.